அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிணி. அவந்திகா சேனல் நம்மளோட சேனலில் பாரம்பரியமான சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவந்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அவந்திகா சேனலில். வாங்க நம்ம இப்போ அந்த பாரம்பரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய பொருள் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள்னு சொல்லி வந்து அந்த காலத்தில் மரத்தை யூஸ் பண்ணாங்க. அது இப்போ நம்ம நிறைய பேர் பிளாஸ்டிக் மரம் அந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம அந்த மாதிரி மரம் யூஸ் பண்ணுறதோட ஒரிஜினலான மரம் வந்து ஊருக்குள்ளேயே கொண்டு வராங்க, இல்லைன்னா கடையில் கிடைக்குது. அதாவது கூட இந்த இதெல்லாம் பின்னுவாங்க அவங்கக்கிட்ட தான் கிடைக்கும், சந்தையில் கிடைக்குது. அது கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். அந்த காலத்துலலாம் வந்து எல்லாமே காட்டில் விளைஞ்சி அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களே சுத்தம் பண்ணி செய்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவங்க டெய்லியுமே தினமுமே அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற அந்த முறத்தில் வந்து அரிசியோ பருப்போ எதாக இருந்தாலுமே போட்டு ரெண்டு தட்டு தட்டி தான் அவங்க சமையலுக்கு போடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி பண்ணுறதில்ல, நமக்கு எல்லாமே பாலிஷ் பண்ணி வந்துடுது. எடுத்து பாத்திரத்தில் போடுறோம், அப்படியே தண்ணி ஊற்றுறோம், ஊற வைக்கிறோம். எதுவுமே நமக்கு புடைக்கிற வேலைன்றதே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம அப்படி இல்லைன்னா கூட ஒரு தட்டு தட்டிட்டு அதில் எதா இருக்கா இல்லையான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம அந்த முறத்தை வாங்கி வச்சு நம்ம எல்லாமே ஒரு அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஒரு புடை புடைச்சி போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும். நல்லது முறம் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. நிறைய பேர் வீட்டில் இது இருக்கா என்னான்னு தெரில இப்போ இதுக்கு. அதனால் எல்லார் வீட்லேயும் முறன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அந்த முறம் வலிக்கிறதுலேயே வந்து சாணம் போட்டு நீங்கள் வலிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பேப்பரும் வெந்தியத்தையும் நீங்கள் நல்லா உரலில் ஆட்டி மஞ்சத்தூள் போட்டு ஆட்டி முறத்தை வலிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முறம் வந்து மஞ்சள் கலரில் புத்தம் புது முறம் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா உரலில் போட்டு பேப்பர்லாம் நல்லா கிள்ளி கிள்ளி போட்டு உளுந்தையும் போட்டு அதுலேயே உளுந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போடுங்க, வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுங்க. நல்லா வளவளப்பாக இருக்கும் நம்ம முறம் வலிக்கும் போது. அப்போலாம் வந்து சாணத்தில் வலித்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் இதாகின பின்னால் கொஞ்சம் முறம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பேப்பரும் வெந்தியமும் போட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டு மூணையும் சேர்த்து உரலில் ஆட்டி முறம் கூட இந்த மாதிரி எது இருந்தாலும் வலித்து வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வலித்து சாணம் கிடச்சதுனா கூட சாணத்தில் கூட வலிங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் பண்ணுற முறம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும். நம்ம எந்த தானியமாக இருந்தாலும் நம்ம முறத்தில் வந்து போட்டு ஒரு புடை புடச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு குப்பை கல் கிள்ளி எதாக இருந்தாலும் நமக்கு தெரியாது, நம்ம அப்படி அப்படியே எடுத்து போடுறோம். அது நம்ம உடம்புக்கு சாப்பிட்றது அது. அதனால தான் அது ஒரு தடவை நம்ம முறத்தில் போட்டு பார்த்து ஒரு புடை புடச்சி போட்டோம் அப்படின்னா நல்லது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முறத்தில் அரிசி போட்டுக்குவாங்க, கல் குருணை அது எல்லாமே அப்படியே நேமி எடுத்துருவாங்க. அவங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஜலிப்பாங்க, இப்படி கையில் வச்சு ஒரு பக்கமாக சாய்ச்சாங்க அப்படின்னா சின்ன அரிசி தனியாக வந்துடும், பெரிய அரிசி தனியாக வந்துடும், கல் தனியாக வந்துடும், நெல் தனியாக வந்துடும், அந்த மாதிரிலாம் பிரித்தாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யலாம் கூட சும்மா போட்டு அந்த அரிசியில் என்ன இருக்குது ஏதாவது குப்பை கிப்பை இருக்கா அப்படின்னு பொறுக்கிறதுக்காவது நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக முறம் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க அவந்திகா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.